குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம சிங்கங்களின் வாயிலிருந்து காக்கப்பட்ட தானியேல பத்தி தான் தெரிஞ்சிக்க போறோம். தரியு ராஜா பாபிலோன ஆட்சி செய்த நாட்கள்ல தன்னுடைய ராஜ்யத்தை சிறப்பாக மேம்படுத்த 120 தேசாதிபதிகளையும் 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துகிறார். இவர்களில் ஒருவர் தான் தானியேல். தானியேலுக்குள் தேவனுடைய விசேஷித்த ஆவி இருக்கவே ராஜா இவரை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக நினைக்கிறார். எனவே மற்ற பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலின் மீது பொறாமை கொள்கிறார்கள். தானியேலிடம் ஏதாகிலும் குறையை காண முயல்கிறார்கள். ஆனால் அவர் மிகவும் உத்தமராக இருக்கிறார். அவர் தினமும் 3 முறை எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க ஜெபிப்பது வழக்கம். எனவே பிரதானிகள் ராஜாவை சந்தித்து, ராஜ்யத்தின் மக்கள் 30 நாள் அளவும் உம்மை வணங்க வேண்டும், யாராகிலும் ராஜாவை அல்லாமல் வேறு தேவனை வணங்கினால் அவர்களை சிங்கக்கபியில் போட வேண்டும் என்கிற உத்தரவு பத்திரத்திற்கு கையெழுத்து பெறுகிறார்கள். அந்த பத்திரம் கையெழுத்தானது என்றது அறிந்தும் தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடி தினமும் 3 முறை ஜெபிக்கிறார். இதை பார்த்த பிரதானிகள் ராஜாவிடம் சென்று தானியேலை சிங்கக்கபியில் போடும்படி சொல்கிறார்கள். எனவே ராஜா தானியேலை சிங்கக்கபியில் போடுகிறார். இரவு முழுவதும் தானியேல் சிங்கங்களின் நடுவிலிருந்து தேவனை நோக்கி பார்க்கிறார். தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிறார். மறுநாளிலே தரியு அரசர் தானியேலை பார்க்க வருகிறார். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்ட வேளையிலே தானியேல், ஆம், நான் சேதப்படாதபடிக்கு தேவன் சிங்கங்களின் வாய தூதர்களை அனுப்பி கட்டி போட்டார் என சாட்சியிடுகிறார். அந்த வேளையிலே ராஜா பிரதானிகளையும் மற்ற பொறாமை கொண்ட தேசாதிபதிகளையும் சிறைச்சாலையிலே அடைக்கிறார். தானியேலின் தேவன்தான் உண்மையான தேவன் என ராஜ்யம் முழுமைக்கும் அறிக்கை அனுப்புகிறார். குழந்தைகளா, நாமும் தேவனுடைய நற்செய்தி அறிவிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். இன்னைக்குள்ள வசனம் படிக்கலாமா? சொல்லுங்க. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சொல்லுங்க. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சொல்லுங்க. தானியேல் தினமும் எத்தனை முறை ஜெபிப்பார்? 3 முறை. எத்தனை நாட்கள் ராஜாவை மட்டும் வணங்க வேண்டும் என கட்டளை பிறப்பிக்கப்பட்டது? 30 நாட்கள். தானியேல் ராஜாவை வணங்காததனால் எங்கு போடப்பட்டார்? சிங்கங்களின் கெபியில் போடப்பட்டார்.